தமிழகத்தின் நம்பர் ஒன் எஃப்எம் ஹலோ எஃப்எம். சனிக்கிழமை தோறும் இரவு டைரி நேரத்துல கதையாடல் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்று தஞ்சை பிரகாஷ் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதிய மேயல் சிறுகதை கேட்க போறோம். இந்த மேயல் என்ன, ஒரு பொண்ணோட பேரு. அந்த பொண்ணு படுகின்ற ஒரு தாபங்கள், கஷ்டம், இன்னும் ஏக்கம் நிறையங்க. உளவியல் ரீதியா ஒரு பொண்ணு, அதுவும் நிறைய பேர் இருக்கிற குடும்பத்துல ஒரு பொண்ணு பிறந்துட்டா, கடைக்குட்டியாக பிறந்துட்டா, எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அவனோட வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கறத ஒரு பெண்ணோட மனசுல இருந்து தஞ்சை பிரகாஷ் எழுதியிருக்காரு. நான் உங்க சகா வந்திருக்கேன் டைரி நிகழ்ச்சியோட இன்னொன்னு கதையாடலோடு. மேயல் அப்படிங்கிற பொண்ணுக்கு ரொம்ப பயம், அதுவும் அப்பானாலே பயம். அவளுக்கு அப்பா மட்டும்தான் மிச்சம், ஏன்னா கர்த்தரோட மடியில அம்மா போயிட்டாங்க. அழகான தேவதை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தன்னோட கனவுல அடிக்கடி வருவாங்க. அம்மா அவ்வளோ அழகு, அவ்வளோ செவப்பு, இந்த பட்டெல்லாம் உடுத்தி சம்மனசு மாதிரி கர்த்தரோட மடியில உட்கார்ந்து இருக்கிறத நான் பாத்திருக்கேன். ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அம்மா இப்ப என் கூட இல்ல. அப்பா பயங்கர கருப்பு, முரடு, கொஞ்சம் கூட சிரிக்காத மனுஷன். அந்த மேயலுக்கு தான் தெரியுமே எல்லார பத்தியும் அப்படின்னு அவளுக்கு அவளே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வர்றப்ப எல்லாரோட முகமும் திருப்தியா இருக்கும் முகமும், ஆனா அப்பா மட்டும்தான் நிமிர்ந்து கூட பாக்க முடியாத மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளவு கடுகடுன்னு இருப்பாரு. மேயல் தன்னோட அண்ணனை, அக்கால, பெரிய அத்தைய ரொம்ப அன்பா பாத்துக்க கூடிய ஒரு கேரக்டர் தான். கடைக்குட்டிங்கிறதுனால மேயல் மேல எல்லாத்துக்குமே ஒரு கரிசனம். இயேசுநாதனோட கையில இருக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அவளை அள்ளி கொண்டு மறைக்கும் அம்மா முன்னாடி இருந்தாங்க, ஆனா இப்ப இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே மேயலுக்கு நரகம், ஏன்னா அப்பா ஆபீஸ் போகாத நாள், நிறைய குடிப்பாரு, யாரும் சத்தம் போடக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. காலையிலேயே குளிச்சுட்டு சூட் எல்லாம் போட்டு டை எல்லாம் கட்டிட்டு கோயிலுக்கு போயிடுவாரு. ஜோரான ஆப்ப சுடுவாங்க அம்மா. நான் சின்ன பிள்ளையில இருக்கப்ப எனக்கு ஆப்பம்னா ரொம்ப இஷ்டம். இந்த கல் நுரை பொங்க பொங்க உப்பிய அந்த பஞ்சு பஞ்சா மெது மெதுக்கும் ஆப்பம் இருக்குல்ல, அட்டே எங்க அப்பா நிம்மதியா சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப சாப்பிட விட மாட்டார் அப்பா. குடிச்சிட்டு மிருகம் மாதிரி கத்துவாரு. அம்மாவோட சாவு எதிர்பாராம நடந்துச்சு. நான் சின்ன புள்ள தூங்கிட்டேன், கண் விழிச்சு பார்த்தா அம்மா தூங்குற மாதிரிதான் இருக்காங்க, ஆனா செத்து போயிட்டாங்கன்னு சுத்தி இருக்கவங்களாம் சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. இப்ப வயசு 15, இப்போ 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 25 நெருங்குறேன். அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா. என்னதான் பெரிய அக்கா கல்யாணம் ஆகி டெல்லிக்கு போயிட்டா, சின்னக்கா மேக்னஸ் ஆலமர தெருவுல இருந்து தாசில்தார் ரூபனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ரூபனை மேயலுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா எப்ப பாரு மரத்தடியில சின்னக்காவ சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாரு. நான் காட்டி கொடுத்துருவோனே, அப்பப்ப அடி வாங்குவாக்கா. இப்படி தன்னோட வாழ்க்கைய ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு மேயல்ங்கிற பொண்ணோட மனசுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு தஞ்சை பிரகாஷ். மேயல் அப்படிங்கிற சிறுகதையில நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம் 106.4 தமிழகத்தின் நம்பர் ஒன் எஃப்எம் ஹலோ எஃப்எம். முரட்டுத்தனமான அப்பா, சின்ன வயசுலயே அம்மா இழந்துட்டாங்க மேயல் அப்படிங்கிற பொண்ணுக்கு. தஞ்சை பிரகாஷ் எழுதிய மேயல் சிறுகதை கேட்டுட்டு இருக்கோம் ஹலோ எஃப்எம்ல. பெரிய அக்காவோட கல்யாணமும் ரகலையா நடந்துச்சு. ஆனி ரோஸ் அவங்களோட பேரு. என்னன்னா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க காசு பணம் அப்பா கம்மியா வச்சுட்டாருன்னு ஒரே ரகலை. நான் சேவியர் பேசினது 25,000, தட்டுல இருக்கிறது 20,000 தான், 5,000 குறையுது. என்ன பொண்ண வீட்டுலயே வச்சிருக்கியா பொட்டலம் கட்டிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டாங்க. கம்ப எடுத்துக்கிட்டு 5,000 பாருங்க அப்பா, ஒரே கிலாட்டாவா போச்சு. பல பிரச்சனைகளுக்கு நடுவுலதான் அவளோட கல்யாணமும் நடந்துச்சு. இப்படி அப்பா கொஞ்சம் கோவக்காரர் தான். மேயலுக்கு வயசு ஆக ஆக தன்னோட உடம்பு பெரிய ஆச்சரியமா தெரியுது. அண்ணன் பார்வை கூட மாறி போச்சுங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. மாசம் மாசம் உடம்ப வற்றி வற்றி எப்படியாவது அழகா இருக்கணும்னு, ஏன்னா அப்பா மாதிரி கொஞ்சம் கரடு முரடான உடம்பு, அம்மா மாதிரி இல்ல கவலை வேற. இந்த ராத்திரி எல்லாம் உடம்புக்குள்ள தேனி ஒண்ணு குடைஞ்சு தேன் உரியற மாதிரி உள்ளுக்குள்ள அனல் பறக்குது. வயசு அவளுக்கு அப்படி, யாருகிட்ட சொல்ல முடியும். இந்த காலை நேரம் இப்பெல்லாம் மேயல் தினமும் சர்ச்சுக்கு போயிடுறா. எதுக்காக? அழுவதற்காக. ஆமா, அங்கதான் அழுதா யாரும் கேட்க மாட்டாங்க. ஜீசஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது, அப்பா ஏன் இப்படி கல் நெஞ்சா இருக்காரு, எங்களுக்கு மோட்சமே இல்லையான்னு கதறி அழ வெளியில முடியாதுங்கிற காரணத்தினால சர்ச்சுக்கு போயிடுறா. தங்கச்சிய பாக்க வேண்டிய அண்ணன் கஞ்சாவை குடிச்சிட்டு வேலை இல்லாம நடு ரோட்ல திரிஞ்சுகிட்டு இருக்கான். அப்பா கோவக்காரரா இருக்காரு. 2 அக்காள்கள் இருந்தும் எனக்கு பயன் இல்லையேங்கிற மாதிரியான ஒரு அழுக. அப்பதான் அந்த சம்பவம் நடக்குது. என்னன்னா ரூபன், தன்னோட அக்காவை காதலிச்ச ரூபன், அவனுக்கு வயசு 37 இருக்கும். ஒரு காலத்துல நல்லா படிச்சு ஓடி ஆடி விளையாண்டு அற்புதமான இளமை கொண்டிருந்தவன் தான் அவனும். இந்த மிஷன் தெருவிலேயே அவனை கண்டு மயங்காத பெண்கள் யாருமே இல்ல. இந்த மேக்னஸ சந்தோஷமா ரூபன் தரிசிச்சான், அவளும் அப்படிதான் காதலிச்சான்.
அப்பெல்லாம் மேக்னஸ் ரூபனை பார்க்க போறத நான் அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன். 12-13 வயசு தான் எனக்கு அப்ப தெரியாது. அப்பாவோட பிடியில மேக்னஸ் சிக்கியதே இல்ல. நிஜமாவே அக்காவை இந்த காலி பேக் எடுத்துருவானோன்னு ரூபனை கண்டாலே எனக்கு கோபம். ஒரு நாள் மேக்னஸ் அகப்பட்டுகிட்டான். ஒரே அழுக இல்லப்பா, அவன் டைம் கேட்டான், டைம் சொன்னேங்கிற மாதிரி ஏகப்பட்ட பொய் சொன்னான். ஆனா அப்பா விடவே இல்ல. கண்ணா அப்பனான ரூபனுக்கு அடி விழுந்துச்சு. ஆனா அந்த காட்சி பல வருடங்களுக்கு அப்புறம் என் மனசுல வருது. ஆனா இப்ப ரூபனை பிடிக்குதே, அக்காவுக்கு என்ன நேர்ந்ததோ அதான் எனக்கு நேருகிறது. ஏன்னு தெரியல. தா கட்ட சுவர்ல இருந்து குதிச்சு என் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான் ரூபன். மைதானத்துல யாருமே இல்ல. 1-2 கான்வென்ட் பெண்கள் அவங்களும் புத்தகத்தை சுமந்துகிட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஐயோ, இவன் என்ன செய்ய போறானோ. இந்த படபடப்பு, பரிதவிப்பு, நான் சொல்ல முடியல, மேயலுக்கு தாங்க முடியாத ஒரு பயம், கலங்கலான சட்டை, 15 நாள் தாடி, அழுக்கு பேண்ட், ஊத்த பற்கள், கலைஞ்சு போய் காதோர நரையுடைய சுருண்ட முடி. ஐயோ, மேக்னஸ் எப்படி இவளை காதலிச்சா? ஆனா எனக்கும் அந்த மாதிரியான ஒரு நினப்பு தோணுதே. வயசா, ஏன் இப்படி என் மனசு மாறுது? ரூபன் இப்ப பக்கத்துல வந்துட்டான். நான் தைரியம் அவனுக்கு கைட்டான். ஐயோ பயமா இருக்கு, கைய விடு கைய விடுங்கிற மாதிரி கத்துறேன். ஆனாலும் அவன் ஸ்பரிசம் எனக்கு பிடிச்சிருக்கு, வேர்வை மனம் பிடிச்சிருக்கு. அவன் குடிச்சிருந்த விஸ்கியோட மனம் ஏனோ அப்பா அவன் ஞாபகப்படுத்துது. என்ன தச்சு போயிடலாம்னு பாத்தியா, மேல் விடமாட்டேன் அப்படிங்கிறான். ஐயோ, யாராவது பார்த்தா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, உயிர் எடுக்காம. ஐயோ, விடு விடு விடு, தயவு செஞ்சு அப்படின்னு ஓடுறா மேல். நினைஞ்சிருப்போம். ஹலோ FM 106.4 ஹலோ FM. சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் இடையில ஒரு கிரவுண்டு, நடந்து போயிட்டே இருக்கேன். இந்த ரூபன் பையன் வந்து கைய பிடிச்சிட்டான். விடு விடு விடு, அப்பா திட்டுவாங்கன்னு கத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ என்னடி உங்க அப்பனை பத்தி எப்பயும் பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல்னு அவன் கத்துறான். ஆமா ஆமா, ஒன்ன மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டேன், பள்ளார்னு அற விழுந்துச்சு என் கண்ணத்துல. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் கிருகிருத்து போயிடுச்சு. மேயல் அப்படிங்கிற சிறுகதை கேட்டுட்டு இருக்கோம். ஹலோ FM 106.4. இவன் மேல எப்ப நான் ஆசைப்பட்டேன்? ஏன் அடியையும் இவனோட பேச்சையும் நான் பொறுத்துக்கணும்? இன்னும் புரியாத ஆசை எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல இவனை பிடிக்காதே. தினைக்கும் மாலை நேரத்துல வீட்டு காம்பவுண்ட் கொல்ல போறான் வந்து உக்காந்துக்கிறான். அவன் என்ன செஞ்சுகிட்டு இருக்கான்னு அப்பப்ப நான் போய் பார்த்து வெறும் மூச்சு விட்டுகிட்டு இருக்கேன். அடிக்கடி கத்துறான், ஏ உங்க அக்கா என்ன நடுத்தருவுல விட்டு போயிட்டா, நீ என்ன காலில் போட்டு மிதிக்கிற, உங்க அப்பா என்ன கொன்னு தீக்கலாம்னு அலையறான். இதுல பேசிக்கிட்டு இருக்க போதே ஜபம் வேற பண்ற ஜபம். ஓ, நேரம் மோச்சத்துக்கு போறவளா நீனு? ரூபன் டியர், நான் நரகத்துக்கு தான் போவேன். அக்காவுக்கும் அப்பாவுக்கும் நான் செய்யறது துரோகம் இல்லையா? சண்டாளி, உங்களை போய் நான் நேசிக்கணுமா? ஆண்டவரே, சுவாமி, என்ன காப்பாத்துங்கிற மாதிரி மேயல் கத்துறா. ஏ அழுகை நிறுத்தி பசப்பி, இது வரைக்கும் எனக்கு நடி பண்ணிருக்க நின்னு. உன் அக்கா மேக்னஸ் மாதிரியே நீ ஒரு கென்னு என்ன ஆட்டி வைக்கலாம்னு பாக்குறியா? உங்க அப்பா பயந்த மாதிரி நீயும் என்ன ஏமாத்தி குழிகளை இறக்கலாம் நினைச்சியா? குத்தி கொன்னே விடுவேன் பாத்துக்க. ரூபன் பேச பேச கண்கள்ல நீரோட சிரிக்கிறா மேயல். இந்த மாதிரி திமுறா பேசியே என்ன மயக்கிட்டீங்க இல்ல அப்படிங்கிறா. நடுவுல காலங்கள் உருண்டோடுது. பெரிய அக்காவும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ரூபனை நினைச்சுக்கிட்டு இருந்த மேக்னஸ்க்கு வேற ஒரு திருமணத்தை அப்பா பண்ணி வச்சுட்டாரு. குழந்தைகளோட வீட்டுக்கு வந்த மேக்னஸ், ஏ மேயல் குட்டி இங்க வான்னு தனியா மேல இழுத்துட்டு போறா. இங்க பாரு, அப்பாவோட இருந்தா உனக்கு கல்யாணம் நடக்காது. ரூபனோட நீ இருக்கிறது தெரியும், எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சா சந்தோஷம்தான். நீ புறப்பட்டு முதல்ல ஸ்டேட்ஸ்க்கு வந்துரு, ஏன்னா நான் அங்கதான் இருக்கேன். அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவோம், சந்தோஷமா நான் இருப்ப, அப்பாவோட இருக்காத. ஏங்கா அப்படி சொல்ற? நம்மளையும் விட்டுட்டா அப்பாக்கு யாருக்கா இருக்கா? ரொம்ப மாறிட்டா இருக்கா? ஆமா மாறிட்டான். இந்த உத்தியோகமும் பணமும் இல்லைன்னா அவங்க அப்பனை இந்த குடிகாரனை யாரையும் மதிப்பா? கா அப்பா ஒண்ணு சொல்லாதக்கா, பாவம் காவரு. நடி பாவம், இன்னும் என்ன பாடுபட போற பாரு. நீனு என்ன நரகத்துல தள்ளினதுக்கு உங்க அப்பா தாண்டி முழு காரணங்கிற மாதிரி குமுறா மேக்னஸ். நான் எங்கேயும் வரலக்கா, நான் அப்பாவோட தான் இருக்க போறேன். கரெக்டு, சின்ன அத்தா கரெக்டா தான் சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுறா மேக்னஸ். அழ ஆரம்பிச்சிடறா மேயல். எனக்கு நீங்க யாரு வேணாம், அப்பா இருந்தா போதும்னு அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. இங்க பார்த்தா வீட்டை பெருசா கட்ட ஆரம்பிக்கிறாரு மேயலோட அப்பா. ரிப்பேர் தான் செய்ய போறாங்கன்னு பார்த்தா இல்ல, ஒரே வீட்டுல கிட்டத்தட்ட 6 வீடுகள், சுத்தியிலும் வாசல், தனித்தனியா எல்லாரும் தங்குற மாதிரியான ஒரு கட்டமைப்பு. வீட்டோட முன் போர்ஷன் மேயலோடது, 8 ஜன்னல், அழகான சின்ன வீடு அது. பக்கத்து வீடு அப்பாக்கு, அப்புறம் அக்கா ஆனி, மேக்னஸ், அண்ணேன்னு ஒவ்வொன்னு எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி அப்பாவோட நினப்பு. அப்பா தனிமையா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல மனசை விட்டு பேசணுங்கிற காரணத்துக்காக மேயல் அணுகிறா. அவருக்கு மேயல்னா பெரியவங்க, கடைக்குட்டி மட்டும்தான் தன்னோட இருக்கா அப்படிங்கிற மாதிரியான நினப்பு அப்பாக்கு. தன்னோட தாயே திரும்பி பிறந்தாப்புல அவருக்கு ஒரு நினப்பு மேயல பாக்குறப்பெல்லாம். அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஹலோ FM டைரி நிகழ்ச்சியில இணைந்திருப்போம். மேயல் சிறுகதை கேட்டு, மேயல் அப்படிங்கிற சிறுகதை கேட்டுட்டு இருக்கோம். ஹலோ FM 106.4. ஏன்பா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி மேயல் தன்னோட தகப்பனார அணுகிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போமா. இல்ல ஆணி அக்காக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, மேக்னஸ் வரட்டும், எல்லாரும் வரட்டும்பா, பேசுவோம். அடாடாடாடா, அதெல்லாம் பண்ணி கூட்டம்மா, நான் தான் பெத்திருக்கனே தவிர. ஐய கல் நெஞ்சம் எல்லாத்துக்குமே.
நீ ஒருத்தி தான்டா. என்ன மாதிரி என் கண்ணு, உங்க அம்மா பயந்துகிட்டேதான் என்கிட்ட உன்னை பெத்தா. எல்லாருக்கும் என்கிட்ட பயப்படுறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற ஒரே விஷயம், மேயல் நீ நல்லா இருக்கணும் தான். ஆமா நீங்க பேசுறது தப்புப்பா, உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க, அம்மா அவங்க மேல உயிரா இருந்தாங்க. அடபோடி கருப்பி, உனக்கு யாரையும் தெரியாது, எல்லாருக்கும் நான் பயம். என் ஆபீஸ்ல வேலைக்காரங்க மாதிரி வீட்டுல என் பொண்டாட்டி எல்லாருக்கும் நான் நடுக்கண்டி, பயண்டி. என்ன கண்டாலே நான் ஒரு அற்ப பிறவி. கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அம்மா வாய மூணவதான், சாகர வரைக்கும் வாய திறக்கலையே. நீ ஒருத்தி தான் கண்ணு, என் முன்னாடி நின்னு பேசுற, எனக்காக பேசுற. என்ன முரடங்கிறாங்க, உங்க அம்மா கூட என்ன முசுடும்பா. என்ன யாருகிட்டையும் பேசுறது இல்ல, ஏன் தெரியுமா? நிஜமாவே நான் முரடேன், எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி அசிங்கமான பேர் வாங்கிட்டேன். ஏன்னா யாரும் என்ன நேசிக்கிறது இல்ல. இந்த கிழவன் சாகும் போது குடிச்சு எரியும் போதும் நீ என் பக்கம் இருப்படா கண்ணு. ரூபன் வந்து கூப்பிட்டாலும் ஓட மாட்டியே, பகீருங்குது இவளுக்கு. அப்பா ராஜாத்தி, எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி, உன்னை யாரும் வளைக்க முடியாது. வாண்டாம் நாளும் இந்த கிழவன் காலடியிலேயே நீ கிடக்க போற, இந்த சிலுவைய சுமந்துகிட்டே கடைசி வரைக்கும் நீ நடப்பமா என் கண்ணு. நீனு எழுத அந்த மேக்னஸ் ரூபனை கட்டிக்கணும்னு என்கிட்ட எப்பயாவது வந்து ஒரு நாள் கேட்டிருக்காளா? ஆனா அந்த ரூபம் பயலாவது என்னைக்காவது என் முன்னாடி வந்து என் பொண்ணை கைய பிடிச்சி எழுதிட்டு போகணும் என்ன சொல்றீங்கிற மாதிரி என் துணிச்சல் இருந்திருக்கா? இல்லடா பயந்த பயலுகள் எல்லாம். எதையா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசணும்மோ. இப்ப நீ பேசுறதுல வந்து சேவியர் பொண்ணு நீதாம்மா. சேவியர் பொண்ணு என்ன சாதாரணமா, உனக்கு ஆசைன்னா நீ வேணும்னா ரூபம் பயலோட ஓடு. ஆனா திருட்டு தினமா ஓடாதகாயி, நான் இவனோட போறேன்னு சொல்லிட்டு ஓடு. உங்க அப்பா வேட்டைக்காரம்மா, புலியையும் தெரியும் நரிகளையும் புரியும். பா என்னப்பா குடிச்சு என்னென்னமோ பேசுறீங்களே, சேச்ச உன்னை ரொம்ப பிடிக்கும் தாயி, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ரூபங்கிட்ட பேசி திரியறதெல்லாம் தப்புதான்ப்பா. அடட கண்ணு, எதுவும் தப்பு இல்லடா. உங்க அப்பா என்ன சாதாரண நினைச்சியா? உங்க அம்மாவ நேரா வீட்டுக்குள்ள போய் இழுத்துக்கிட்டு தூக்கிட்டு வந்த வேணான்னு இந்த பீட்டர் ஸ்டேஸ்ல ஐயர் கூட இல்லாம நான் தாலியை கட்டினேன். அப்புறம் எல்லாருமா வந்து கெஞ்சி கூத்தாடி முறை செய்யணும் மாப்பிள்ளன்னு சொல்லி அப்புறம் ஒரு வாட்டி தாலி கட்ட வச்சாங்க. நான் தான் தாய் உங்க அம்மா லவ் பண்ணேன். அவ பொண்டாட்டியா இருந்தா, புள்ள குட்டி பெத்தா, வளர்த்தா, எல்லாம் சரி. எங்கிட்ட எப்போதும் பயம் பயம் பயங்கிறீங்களே, நாலஞ்சு பிள்ளைங்களை பெற்றிருக்காளே உங்க அம்மா, அது மட்டும் இப்படி ஐயம் இல்லாம வயலாம் நடந்துச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாரு. மேயலும் சிரிக்கிறா. நீதாம்மா எனக்கு எல்லாம், நீ இல்லாம இந்த ஒரு அக்காவுக்கு லெட்டர் போடுங்கற, அவங்கள கூப்பிடுங்கற, உங்க அண்ணனை இடிச்சு பிடிச்சு வச்சிருக்கான் பாரு கஞ்சா, அதை அடிச்சுக்கிட்டே திரியறான். நீ இல்லனா அவன் என்னைக்கு ஓடி போயிருப்பாமா? இந்த அப்பனையும் நீதான் சரி பண்ற. மேயல் நீ மட்டும்தான் வீட்டுல குத்து விளக்கு மாதிரி, உன்னால மட்டும்தான் ஜீவன் எரிஞ்சுகிட்டு இருக்கு. எல்லா கழுதைக்கும் வீட்டை கட்டிட்டேன், உன்ன மட்டும் இப்படி விட்டுட்டு போறேன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்பா ரொம்ப வளர்றீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, படுங்க. இப்படிதான் அந்த மேயல்ங்கிற சிறுகதை விரியுது. நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம் 106.4 சக்தி மசாலா. அப்பாவோட அன்ப நேரடியாக அனுபவிக்கிறா மேயல். ஆமாங்க, அப்பா கூப்பிட்டு அவளுக்குள்ள இருந்த சின்ன வயசு கனவு ஆசை, அது நாள் வரைக்கும் ரொம்ப முரட்டுத்தனமான அப்பாவா நினைச்சுகிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு பெரிய ஹீரோவா அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இந்த நிலையில அவ ரூபனை சந்திச்சா எப்படி இருக்கும்? ரூபனா வந்து பேசணும், ரூபனா வந்து கேட்கணும், அவன் அன்பு மழை பொழிவானா அப்படிங்கிற மாதிரியான ஏக்கம் அவன் மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? இதோ ஹலோ எஃப்எம் ஓட பிரத்யேகமான தயாரிப்பு. என்ன மிஸ்டர் ரூபன், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் இருக்கேன். சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்படியே இருந்தா எப்படி? அன்னைக்கு உங்க அம்மாவ சர்ச்ல பாத்தேன், ஒரே அழுக. நீங்க ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போனா அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அழட்டும், உனக்கு என்ன, உன் வேலைய பாத்துட்டு போ. டீசென்டா பேச கத்துக்கோங்க ரூபன். இனிமேதான் உங்ககிட்ட டீசென்ட் கத்துக்க போறேன். அது சரி, நீ பெரிய வேலைக்கு போறியாமே? ஆமா. எப்ப கல்யாணம்? யாருக்கு? உனக்குதான். அதையே நீங்க கேக்குறீங்க? இல்ல, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் தான் கேக்குறேன். தேங்க் காட், ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப இனிமே என் பின்னாடி சுத்த மாட்டீங்கல்ல? ஏன், உங்க அப்பனோட போடுற ஆட்டம் பத்திலயா? தொலைச்சிடவும் பாத்துக்கோ. நீங்க இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது மனசுல வச்சிருக்கீங்களா? உன்னை சும்மா விட மாட்டேன் டி. ரூபன், என்ன இது, யாராவது பார்த்தா என்ன ஆகும்? நீங்க என்ன ஆம்பள, நான் அரை கிழவி, நீங்க முக்கா கிழவ. இனிமே உங்களால என்ன முடியும்? வேலையும் இல்ல, சம்பாத்தியமும் இல்ல, ஒன்னே ஒன்னு உங்களால பண்ண முடியும். ஒரு குழந்தைய பெத்துக்குவீங்க. உங்க சிரிப்ப பார்த்து மயங்கி போக, நான் ஒன்னும் மேக்னஸ் இல்ல. மூஞ்செல்லாம் தாடி, அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட், வேர்வ நாத்தம் புடிச்ச ஜிப்பா. 10-15 வருஷமா இப்படித்தானே உங்களை நான் பாக்குறேன்? வேற எதுவும் மிச்சம் இருக்கா உங்க கிட்ட? அக்காவும் போயாச்சுன்னு என்ன பிடிச்சுக்கிட்டீங்க? வெட்டி பேச்சு, இன்டீசென்டா பிஹேவ் பண்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, கஞ்சா அடிக்கிறது, தெருவ சுத்தி சுத்தி வர்றது, கேக்க ஆள் இல்லன்னா என்ன சுத்தி வர்றது? இதுக்கு பேர் லவ்வா? எங்க அக்கா தான் உங்களை லவ் பண்ணாங்க, நான் பண்ணல. ஓஹோ, உங்க அப்பாவை லவ் பண்றியாக்கும்? ஆமா, எங்க அப்பாவை லவ் பண்றேன். ஆனா உங்க மேக்னஸ் பண்ண மாதிரி லவ் இல்ல, இது அப்பனை நேசிக்கிற லவ். உங்களுக்கு எங்க இது புரிய போகுது? சரிதான் போடி.
உங்களுக்கு எல்லாம் உங்க மேலதான் லவ், எங்க மேல எல்லாம் நிச்சயமா இல்ல. சக மனிதர்கள், அக்காவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அல்லது ரூபனா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே பொய்த்து போன ஒரு மனசோட தான் இருக்காங்கன்னு மேயல் நினைக்கிறப்ப ரூபனோட வார்த்தைகள் இன்னும் சுடுது. தான் தனியா இருக்கிறது தான் அவ விரும்புறா, என்னவாகுது நினைஞ்சிருப்போம். ஹலோ எஃப்எம் 106.4 இதை எழுதின எழுத்தாளரோட மனைவி நம்மள்கிட்ட இருக்காங்க, பேசுவோம். மனிதர்கள் இந்த மிருகங்கள் போலதான், ஆடு, மான், முயல், காட்டுப்பன்றி, கடுவான், இந்த எல்லாமே காட்டுக்குள்ள உண்டு. அப்படிதான் மனுஷங்களும் நேரத்துக்கு தங்கைன்னு உறவு, அம்மான்னு உறவு, அண்ணன்னு உறவு, இப்படி உறவு, வார்த்தை, பாசம்னு இதையே வச்சு வியாபாரம் பண்றவங்க தான் தன்னால கும்பல் எல்லாருமேங்கிற மாதிரி மேயல் உணர ஆரம்பிக்கிறா. தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறா. அப்பா இருக்கும் வரைக்கும் மட்டும் இல்ல, அப்பாவுக்கு அப்புறமும் மேயலுக்கு மேயல் மட்டுமே அப்படிங்கிற ஒரு மனசாட்சியோட தான் அவ திகழ்கிறாள். இந்த எழுத்து இப்படிதான் இருக்கும். தஞ்சை பிரகாஷ் அவர்கள் எழுதியது மேயல்கிற சிறுகதை. இன்னைக்கு முழுக்க கதையாடல ஹலோ எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தஞ்சை பிரகாஷோட மனைவி திருமதி மங்கையர்கரசி. அவங்க அம்மா ஒரு மிக அற்புதமான எழுத்தாளரோட கலை வாழ்க்கைய நீங்க பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்க. நீங்க நினைச்சு பார்க்கும் போது என்ன மாதிரியான எண்ணங்கள், நினைவுகள் அவரை பத்தி உங்களுக்கு தொடர்ந்து வருது? சதையும் கோபப்பட மாட்டார். பெரியவர் சிறியவர், படைத்தவர் படைக்காதவர் என்ற பாகுபாடு கிடையாது. அவரை தேடி வருபவர்களுக்கு தன்னுடைய நேரத்தை தாராளமாக பங்களிப்பார். புத்தகம், இலக்கியம் எல்லாம் பகிர்ந்து கொள்வதில் சளைக்காதவர். அவர் அம்மாவை மிகவும் நேசார். சாப்பாட்டு பிரியரும் சமையல் பிரியரும் அவரே. வாய் வழியாக கொட்டியதை, அதாவது மற்றவர்களிடம் வாய் வழியாக கொட்டியதை எழுதி தீர்த்திருக்கலாமே என்று நினைத்திருக்கேன். வாய் வழியா கொட்டுறதை எழுதணும்னு நினைக்கிறாரு. சரி, அவர் எழுதுறப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் நினைப்பாரு? உங்களோட பங்கு என்னவாக இருக்கும்? அந்த சூழ்நிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பின்தொங்கி முன் எழுபவர் அவரே. காலை நேரத்தில் மேஜையில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருப்பார். என்ன எழுதுவார் என்றால், கடிதங்களுக்கு வந்த பதிலை எழுதி கொண்டிருப்பார். எந்த சூழ்நிலையிலும் அவர் எழுதக்கூடியவர் தான். கடையில் எழுதும் பொழுது இருக்கும் பொழுது யாராவது வந்து விட்டால் எழுதுவதை நிறுத்தி விடுவார். அவருக்கு பின்பு ஞாபகம் வரும்போது எழுதுவார். ஒரு முறை எழுதினால் திரும்பி அதை பார்க்க மாட்டார். எழுத்து சீராக, அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கும். ஆரம்ப காலத்தில் அறிஞர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளும் வகையில் எழுதி கொண்டிருந்தார். அது சாதாரண மக்களுக்கு படிப்பது கஷ்டமாக இருக்கும் என்பதால் நான் அதை கொஞ்சம் சகல ஜனங்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு அதை எழுதும்படி கேட்டுக்கொண்டேன். பின்பு எளிமையாக எழுத ஆரம்பித்தார். அவர் இந்த இலக்கிய உலகத்திற்குள்ள, எழுத்து உலகத்துக்குள்ள வந்ததுக்கான காரணம் யாரு காரணமாக இருந்தா? அவர் அப்பா திரு கானன் அவர்கள் தான் முதல் காரணகர்த்தா. இளமையிலேயே அநேக புத்தகங்கள் வாங்கி கொடுத்து படிக்க வைத்ததும், ஆளுமைகளுடன் அவருக்கு இருந்த தொடர்பை கூட இருந்து பழக்கிவிட்டதும் அவரே. பாட்டி ஒருவர் ஆசிரியராக இருந்தார், அத்தை ஒருவர் தமிழ் ஆசிரியர். இவர்களும் அவர் இந்த இதற்கு வருவதற்கு துணையாக இருந்தார்கள். அவர் அப்பா கொடுத்த சுதந்திரம் தான் இதுல முக்கியமானது. நிச்சயமா நிறைய பேசலாம். எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷோட மனைவி மங்கையர்கரசி நம்மள்கிட்ட இருக்காங்க. ஹலோ எஃப்எம் 106.4 எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷோட மனைவி திருமதி மங்கையர்கரசி பேசிக்கிட்டு இருக்காங்க. கதையாடல்ல பிரகாஷ் எழுதிய மேயல் சிறுகதை கேட்டோம். அவரோட வாழ்வியல் முறை என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்களேன், அவரோட எழுத்துல கிட்டத்தட்ட பெண்களோட வாழ்க்கை, இந்த பெண்கள் மீதான அடக்குமுறை, இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகமா பேசுறாரு. இதோட பின்புலம் என்ன, எப்படி கருதணும் நம்ம அதை பத்தி? சமுதாயத்தை உற்று கவனிக்கிறார் என்றுதான் கருத வேண்டும். பல வருடங்களுக்கு முன் மீடியாக்கள் மிக மிக குறைவு. தற்சமய மீடியாக்கள் பெண்களின் நிலை அவலங்கள் குறித்து பேசுகிறது. யாரும் எழுத தயங்கிய விஷயங்களை இவர் எழுதினார். பெண்கள் மனம் விட்டு திறந்து பேசிய பிரச்சனைகள் கூட இவர் எழுதியிருக்கலாம். அவருடைய இலக்கிய வட்டத்தில் ஆண் பெண் பேதம் இருப்பதில்லை, பாலின வேறுபாடு கிடையாது. அவர் பாட்டியலுக்குரிய கதையில் கூட பின்புலமாக இருக்கலாம். நிச்சயமா பாட்டுகளோட கதையா கூட இருக்கலாம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சாதாரண மனிதர்களாவே அவங்க இருக்க மாட்டாங்க, எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் எல்லாம். திடீர்னு வீட்டை விட்டு போயிடுவாங்க, பல மாதங்கள் கழிச்சு வருவாங்க, இல்ல அவங்களோட நடவடிக்கையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்க உங்களோட கணவர் பத்தி சொல்ல விரும்புறது என்ன இந்த நேரத்துல? எல்லா இலக்கியவாதிகளும் அப்படி இல்லை. ஒன்றுக்கு இரண்டு பெண்கள் பெண்டாட்டிகளை கட்டிக்கொள்ளும் வாழ்பவர்களும் உண்டு, கட்டிக்கொண்டு வாழ்வரும் உண்டு. பரதேசியாக இலக்கியம் இலக்கியம் என்று அலைபவர்களும் உண்டு. கல்யாணம் ஆகாமல் இலக்கியம் செய்தவர்களும் உண்டு. இதில் இவர் இரண்டாம் ரகம். தலையெழுத்து இப்படி இருக்கும்பொழுது என்ன செய்வது? நலமாக இருப்பதற்கு எதிர்பார்ப்பை விட்டு 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 விட வேண்டும். அதுதான் நான் செய்தது.
பட்டத்தை பறக்க விட்டு கயிற்றை மட்டும் பிடித்துக் கொள்வது போல்தான். ஒரு செடி வளர்வதற்கு அதன் சூழ்நிலை தான் தேவை. அதை கெடுக்காமல் இருக்க என்னை பழக்கிக் கொண்டேன். அன்புள்ளம் கொண்டவர் நான், அவர் சிநேகிதி, அவர் என் சிநேகிதி, அவ்வளவுதான். நிச்சயமா இந்த மேயல் சிறுகதை பத்தி இதை படிச்சிருப்பீங்க நீங்க, இதோட கரு இந்த கதை பத்தி உங்களோட கருத்து என்னமா? 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏதாவது ஒரு பெண் கல்யாணம் ஆகாமல் வீட்டில் ஒத்தாசையாக இருந்து விடுவது உண்டு. இதை கருவாக கொண்டிருக்கலாம். சமீபத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இது நீடித்திருந்தது. அப்பாக்கள் முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் எதிர்பார்ப்பு உண்டு. கோபக்காரர்களுக்கு அன்பு நீர் பூத்த நெருப்பு போன்று இருக்கும். அதீத அக்கறையினால்தான் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதில்லை, விலகிவிடுகிறார்கள். அப்படியான குடும்ப சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்பதை விளக்குவதே இக்கதை. அன்பில்லாமல் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டுகிறாரா? வாலிபம் அதை புரிந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட அப்பாக்கள் பலாப்பழம் போன்றவர்கள். அதற்கு பொறுமை வேண்டும். அதை மேபிள் தைரியமாகவும் பொறுமையாகவும் அதை புரிந்து கொண்டார். நிறைய பேசலாம் மேயல் சிறுகதை பத்தி. எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷோட மனைவி மங்கையர்கரசி நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹலோ FM ல சிறுகதை கேட்டோம், அது குறித்து கதையாடல. ஹலோ FM ல எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷோட மனைவி மங்கையர்கரசி பேசிட்டு இருக்காங்க. அம்மா, அந்த கதை குறித்து ஏதாவது சுவாரஸ்யம் பின்புலம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கதை முதலில் எழுதி அனுப்பியது ஜெய மங்கையர்கரசி என்ற பெயரில். ஏன் என்று கேட்டேன். என் பெயர் பார்த்து உடனே அடுத்து தூக்கி வைத்து விடுகிறார்கள், இது கட்டாயம் வரும் என்றார். அவ்வாறே தி ஜானகிராமன் நினைவு குறுநாவல் திட்டத்தில் தேர்வு பெற்றது. இது தனியாளர் வெளியிட்டது. அவர் அனுப்பும் கதைகள் திரும்பி அனுப்பப்படுவதும் இல்லை. இவரும் படி எடுத்து வைக்க மாட்டார். இப்படி காணாமல் போன எழுத்துக்கள் அநேகம். அவரும் அதற்காக கவலைப்பட மாட்டார். இந்த சமூகத்திற்கு தன்னோட படைப்புகள் மூலமா நிறைய விஷயங்களை தஞ்சை பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம், அதோட தாக்கம், அதை குறித்து தொடர்ந்து நீங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குமா? சக மனிதர்கள் மீது பரிபூரண அன்பு செலுத்துவதை அவர் விரும்பினார். எல்லா மதங்களுக்கும் உரியவராக விளங்கினார். மார்கழி மாதங்களில் வைணவ வேடம் தரித்து வைணவ ஆலம் செல்வதில் விருப்பம் அதிகம். குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே தேவாலயம் வருவார். நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை பைபிளா இருந்தாலும், குரானா இருந்தாலும், கீதையா இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார். இதைத் தவிர அவர் எழுத்துக்கள் சொல்லாததையா நான் சொல்லிவிடப் போகிறேன். நல்ல வார்த்தை, நல்ல சிந்தனையும் கூட. அவருடைய எழுத்தெல்லாம் சொல்லாதையா நான் வார்த்தையா சொல்ல போறேன், வடிக்க போறேன் அப்படின்னு தஞ்சை பிரகாஷ் அவர் எழுத்தாளர், அவரோட மனைவி மங்கையர்கரசி இவ்வளவு நேரம் கதையாடல்ல மேயல் சிறுகதை குறித்தும் தன்னோட கணவர் குறித்தும் பேசினாங்க. இதே போலங்க எண்ணற்ற எழுத்தாளர்களோட அணிவகுப்பு, அந்த இலக்கிய அணிவகுப்பு, அவங்க எழுத்து, அவங்க ஆளுமை எல்லாமே சனிக்கிழமை தமிழகத்தின் நம்பர் 1 FM. ஹலோ FM. முரட்டுத்தனமான அப்பா, சின்ன வயசுலயே அம்மா இழந்துட்டாங்க மேயல் அப்படிங்கிற பொண்ணுக்கு தஞ்சை பிரகாஷ் எழுதிய மேயல் சிறுகதை கேட்டுட்டு இருக்கோம் ஹலோ FM ல. பெரிய அக்காவோட கல்யாணமும் ரகலையா நடந்துச்சு. ஆனி ரோஸ் அவங்களோட பேரு. என்னன்னா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க காசு பணம் அப்பா கம்மியா வச்சுட்டாருன்னு ஒரே ரகலை. நான் சேவியர் பேசினது 25,000, தட்டுல இருக்கிறது 20,000 தான், 5,000 ரூபாய் குறையுது. என்ன பொண்ண வீட்லயே வச்சிருக்கியா பொட்டலம் கட்டிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டாங்க. கம்ப எடுத்துக்கிட்டு 5,000 பாருங்க அப்பா, ஒரே கிலாட்டாவா போச்சு. பல பிரச்சனைகளுக்கு நடுவுலதான் அவளோட கல்யாணமும் நடந்துச்சு. இப்படி அப்பா கொஞ்சம் கோவக்காரருதான். மேயலுக்கு வயசு ஆக ஆக தன்னோட உடம்பு பெரிய ஆச்சரியமா தெரியுது. அண்ணன் பார்வை கூட மாறி போச்சுங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. மாச மாசம் உடம்ப வற்றி வற்றி எப்படியாவது அழகா இருக்கணும்னு. ஏன்னா அப்பா மாதிரி கொஞ்சம் கரடு முரடான உடம்பு, அம்மா மாதிரி இல்ல கவலை வேற. இந்த ராத்திரி எல்லாம் உடம்புக்குள்ள தேனி ஒண்ணு குடைஞ்சு தேன் உரியற மாதிரி உள்ளுக்குள்ள அனல் பறக்குது. வயசு அவளுக்கு அப்படி, யாருகிட்ட சொல்ல முடியும்? இந்த காலை நேரம் இப்பெல்லாம் மேயல் தினமும் சர்ச்சுக்கு போயிடுறா. எதுக்காக? அழுவதற்காக. ஆமா, அங்கதான் அழுதா யாரும் கேட்க மாட்டாங்க. ஜீசஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்பா ஏன் இப்படி கல் நெஞ்சா இருக்காரு? எங்களுக்கு மோட்சமே இல்லையான்னு கதறி அழ வெளியில முடியாதுங்கிற காரணத்தினால சர்ச்சுக்கு போயிடுறா. தங்கச்சிய பாக்க வேண்டிய அண்ணன் கஞ்சாவை குடிச்சிட்டு வேலை இல்லாம நடுரோட்ல திரிஞ்சுகிட்டு இருக்கான். அப்பா கோவக்காரரா இருக்காரு. இரண்டு அக்காள்கள் இருந்தும் எனக்கு பயன் இல்லையேங்கிற மாதிரியான ஒரு அழுக. அப்பதான் அந்த சம்பவம் நடக்குது. என்னன்னா, ரூபன், தன்னோட அக்காவை காதலிச்ச ரூபன், அவனுக்கு வயசு 37 இருக்கும். ஒரு காலத்துல நல்லா படிச்சு ஓடி ஆடி விளையாண்டு அற்புதமான இளமை கொண்டிருந்தவன் தான் அவனும். இந்த மிஷன் தெருவிலேயே அவனை கண்டு மயங்காத பெண்கள் யாருமே இல்ல. இந்த மேக்னஸ சந்தோஷமா ரூபன் தரிசிச்சான், அவளும் அப்படிதான் காதலிச்சான்.
அப்பெல்லாம் மேக்னஸ் ரூபனை பார்க்க போறத நான் அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன். 12-13 வயசு தான் எனக்கு, அப்ப தெரியாது அப்பாவோட பிடியில மேக்னஸ் சிக்கியதே இல்ல. நிஜமாவே அக்காவை இந்த காலி பேர் கெடுத்துருவானோன்னு ரூபனை கண்டாலே எனக்கு கோபம். ஒரு நாள் மேக்னஸ் அகப்பட்டுகிட்டான். ஒரே அழுக இல்லப்பா, அவன் டைம் கேட்டான், டைம் சொன்னேங்கிற மாதிரி ஏகப்பட்ட பொய் சொன்னான். ஆனா அப்பா விடவே இல்ல. கண்ணா அப்படின்னு ரூபனுக்கு அடி விழுந்துச்சு. ஆனா அந்த காட்சி பல வருடங்களுக்கு அப்புறம் என் மனசுல வருது. ஆனா இப்ப ரூபனை பிடிக்குதே, அக்காக்கு என்ன நேர்ந்ததோ அதான் எனக்கு நேருகிறது. ஏன்னு தெரியல. இந்தா கட்ட சுவர்ல இருந்து குதிச்சு என் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான் ரூபன். மைதானத்துல யாருமே இல்ல, ஒன்னு ரெண்டு கான்வென்ட் பெண்கள், அவங்களும் புத்தகத்தை சுமந்துகிட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஐயோ இவன் என்ன செய்ய போறானோ, இந்த படபடப்பு பரிதவிப்பு நான் சொல்ல முடியல. மேயலுக்கு தாங்க முடியாத ஒரு பயம். கலங்கலான சட்டை, 15 நாள் தாடி, அழுக்கு பேண்ட், ஊத்த பற்கள், கலஞ்சு போய் காதோரம் நரையுடைய சுருண்ட முடி. ஐயோ மேக்னஸ் எப்படி இவளை காதலிச்சா? ஆனா எனக்கும் அந்த மாதிரியான ஒரு நினப்பு தோணுதே. வயசா, ஏன் இப்படி என் மனசு மாறுது? ரூபன் இப்ப பக்கத்துல வந்துட்டான். நான் தைரியம் அவனுக்கு கைட்டான். ஐயோ பயமா இருக்கு, கைய விடு கைய விடுங்கிற மாதிரி கத்துறேன். ஆனாலும் அவன் ஸ்பரிசம் எனக்கு பிடிச்சிருக்கு, வேர்வை மனம் பிடிச்சிருக்கு. அவன் குடிச்சிருந்த விஸ்கியோட மனம் ஏனோ அப்பா அவன் ஞாபகப்படுத்துது. என்ன தச்சு போயிடலான்னு பாத்தியா, மேயல் விடமாட்டேன் அப்படிங்கிறான். ஐயோ யாராவது பார்த்தா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, உயிர் எடுக்காம ஐயோ விடு 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 தயவு செஞ்சு அப்படின்னு ஓடுறா மேயல். நினைஞ்சிருப்போம். ஹலோ FM 106.4.